இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் இனிமேல் நான் மனசால கூட இந்த மாதிரி அவனுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு அப்படி நான் நினைக்க மாட்டேன். சத்தியமா நான் யாருக்கிட்ட நான் சண்டை போடுவேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் சண்டை போடுவேன். கைவிட்ட காதலன் மனமேடையில் மாலையோடு நிற்க, கண்ணீருடன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வந்த காதலியை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற காட்சிகள் தான் இவை. கடலூர் மாவட்டம் வள்ளிமதுரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பெண் செங்கல்பட்டில் ஐபோன் தயாரிப்பு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார். அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை பகுதியைச் சேர்ந்த லிஜினும் அந்த பெண்ணும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. நான் இனிமேல் நான் மனசால கூட இந்த மாதிரி அவனுக்கு நான் துரோகம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். சத்தியமா நான் இனிமேல் நான் காசு காசுன்னு நான் வந்து ஒன்னு தொல்ல பண்ணுவேன் மாட்டேன். ஒருத்தர் நம்மளை விட்டு போகும்போது எப்படி வரைக்கும்னு எனக்கு இப்போ புரியுது. இப்படி இவ்வளோ நாள் என் கூட இருந்த என் கண்ணு முன்னாடி அந்த கோயிலுக்கு போனது, இவ்வளோ நாள் நான் சண்டை போட்டாலும் என் துணியை துவச்சு தர்றது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் யாருக்கிட்ட நான் சண்டை போடுவேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் சண்டை போடுவேன். 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்த இருவரும் கடந்த ஆண்டு பாரிமுனை அந்தோனியார் தேவாலயத்தில் வைத்து மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதோடு வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்த இருவரும் தாம்பரம் சேலையூர் அருகே வாடகைக்கு வீடு எடுத்து ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ரகசிய திருமணம், ஒரே வீட்டில் வசிப்பு என இருவரும் எல்லை மீறிய நிலையில் அந்த பெண் கர்ப்பம் தரித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காதலன் லிஜின் கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி கொடுத்து கருவை கலைக்க வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியே சென்று கொண்டிருந்த சமயத்தில் திடீரென ஒரு நாள் பெற்றோரிடம் பேசி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கி வருவதாக கூறிவிட்டு சென்ற லிஜின் அதற்கு பிறகு மறுபடியும் வீட்டிற்கு வரவே இல்லை. காதலன் வந்து மீண்டும் அழைத்து செல்வான் என நினைத்து அந்த பெண்ணும் சேலையூர் வீட்டிலேயே காத்திருக்க, கடைசியில் காதலனுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் என்ற செய்திதான் இடிபோல வந்து இறங்கியது. இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் லிஜினுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய அவரது பெற்றோர் முடிவு செய்ததும் காதலிக்கு தெரிய வந்திருக்கிறது. புரியுதா புரியலையா? விட்டுட்டு போ, விட்டுட்டு போக முடியும். புரியல, உடனே விட்டுட்டு போ, விட்டுட்டு போனா எப்படி விட்டுட்டு போக முடியும்? என்னால முடியல. யோசிக்கிறேன், சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் வைத்து காதலன் லிஜினுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் நடக்க கண்ணீருடன் தேவாலயத்திற்கு வந்தார் காதலி. தன்னை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்வதா என கேட்ட காதலியை தேவாலயத்தை விட்டு விரட்டுவதிலேயே குறியாக இருந்தது காதலனின் குடும்பம். ஊரே பார்த்து கொண்டிருக்க பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி பெண் ஆய்வாளர் ஷீபா காலில் போட்டு மிதித்து கொண்டிருந்தது திடுக்கிட வைத்தது. காதலன் வேறொரு பெண்ணை மனமுடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்த காதலியை இருக்கையில் கூட அமர வைக்காமல் கீழே போட்டு மிருகத்தனமாக நடந்து கொண்டது பார்த்தோரை பதற வைத்தது. காதலி கண்ணீருடன் கதறி அழுத காட்சியை கண்டோரது நெஞ்சங்கள் உருகியது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத லிஜினின் குடும்பம் எவ்வித குற்ற உணர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக திருமணத்தை நடத்தி முடித்தது. பாதிக்கப்பட்ட காதலி ஏற்கனவே வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால்தான் திருமணத்தன்று நேரடியாக தேவாலயத்திற்கு சென்று தடுத்து நிறுத்த முயற்சித்திருக்கிறார். மேலும் என்ன நடந்தது என விசாரணை நடத்துவதை விட்டுவிட்டு அபலை பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற மகளிர் போலீசார் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.